உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை ஆதரித்து சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் பிஜேபியை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மணிப்பூர், கோவா ஆகிய நான்கு மாநிலங்களில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நேற்று சென்றடைந்தார். அகமதாபாத் விமான நிலையத்தில் மாநில ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் பிரதமரை வரவேற்றனர். அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து காந்தி நகரில் உள்ள மாநில பிஜேபி தலைமையகம் வரையிலான 9 கிலோமீட்டர் தூரத்தை பிரதமர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக வந்தார். வழிநெடுகிலும் மக்கள் திரண்டிருந்து பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர். உக்ரைனில் இருந்து பத்திரமாக மீட்டு அழைத்து வரப்பட்ட மாணவ மாணவியர் தங்களது பெற்றோருடன் வந்திருந்து மோடியை வரவேற்றனர். பாரம்பரிய கலாச்சார நடன குழுவினரும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். பிரதமர் வந்த வாகனத்தில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் மாநில பிஜேபி தலைவர் சி ஆர் பாட்டீலும் உடன் வந்தனர். இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் நகரில் மகா பஞ்சாயத்து சம்மேளன மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து பேசினார். கிராம சுயராஜ்யம் முழுமையாக கிடைக்க பஞ்சாயத்து ராஜ் முறையை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று அப்போது அவர் கூறினார். மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்ய கனவு முழுமையாக நிறைவேற இது அவசியம் என்று குறிப்பிட்டார். பஞ்சாயத்து ராஜ் முறையில் ஆண்களை விட குஜராத் பெண்கள் அதிக அளவு ஈடுபாட்டுடன் தங்களது பங்களிப்பை ஆற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர், 4 மாநிலங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருப்பது ஜனநாயகத்தின் வலிமையால் சாத்தியமானது என்று கூறினார். ஆர் இஸ்லியே லோக் தந்திர மே ஜிஸ்கா விஸ்வாஸ் ஹை உன் சப்கோ சமர்ப்பண பாவ் சே கிராமீன் சாரி வ்யவஸ்தாய் உஸ்கோ பல் தேனா உஸ்கோ சாமர்த்ய தேனா ये उनका स्वाभाविक कर्तव्य बन जाता है. ग्राम स्वराज का सपना साकार करने के लिए पंचायती राज व्यवस्था ये अपने आप में एक महत्वपूर्ण व्यवस्था है. இந்த நிகழ்ச்சியில் குஜராத் மாநிலத்தின் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர்.